வாசவன் செய்திகள். மத்திய அரசு செயல்படுத்தும் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் சுமார் 100 TMC தண்ணீர் கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் தெரிவித்தார். ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் உள்ளிட்ட ₹81.90 crore மதிப்பீட்டில் முடிவுற்ற 14 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ₹305.63 crore மதிப்பீட்டிலான 45 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா. பல்வேறு துறைகளின் சார்பில் 1102 பயனாளிகளுக்கு ₹18.63 crore மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஈரோட்டில் நடந்தது. விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமை வகித்தார். விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே தற்போது திறக்கப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு டாக்டர் ஜே புரட்சி தலைவி அம்மா என பெயர் சூட்டப்படும். அதேபோல பிரப் சாலைக்கு மீனாட்சி சுந்தரனார் சாலை எனவும், ஈரோடு தெப்பக்குளம் சாலைக்கு கணிதமேதை ராமானுஜம் சாலை எனவும் பெயர் சூட்டப்படும். தமிழகத்தில் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியின் போது 37 லட்சம் பள்ளி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. தற்போது 15,40,000 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இதுபோன்ற திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. வல்லரசு நாட்டிலும் கூட இந்த திட்டம் இல்லை. கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது மத்திய அரசு செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் சுமார் 100 TMC தண்ணீர் கிடைக்கும் என தெரிவித்தார். விழாவில் K.A. செங்கோட்டையன், K.C. கருப்பணன், P.தங்கமணி, உடுமலை K.ராதாகிருஷ்ணன், MP செல்வகுமார் சின்னையன், MLAக்கள் K.V. ராமலிங்கம், K.S. தென்னரசு, தோப்பு வெங்கடாச்சலம்,